கவரி டாகிஸின் மூவி ரிவ்யூவுக்காக ரோஹினி கவரி டாகிஸின் மூவி ரிவ்வியூவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் விக்கியானந்த இகத்தில் கலைரசன் தன்சிகா மைன் கோவி நடிச்சிருக்கிற உருவ திரைப்படத்துடைய கதை எது வந்து நிறைய சர்ச்சைகளுக்குள்ளான ஒரு கதையாக வந்து இருந்தது அதாவது இது வந்து இங்கிலீஷ் படங்களுடைய காப்பி அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்களுடைய தழுவல் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது பட் தமிழுக்கு வந்து ஒரு புது அனுபவமாக தான் வந்து உருவடத்துடைய மொத்த காட்சி அமைப்புகளுமே இருந்தது ஒரு ஒரு எழுத்தாளராக இருக்கிற கலையரசன் வந்து அவரோட எழுத்துக்காக வந்து மேகமலையில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோடைய கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்குறாரு அங்கே அவருக்கு வந்து நிறைய அன்வான்டான விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு இந்த சுற்றி யாரோ வந்து நோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியுது அதுக்கு பின்னாடி வந்து தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் நடக்குது அதுக்கப்புறம் வந்து தன்சிகா வந்து அவரை பார்க்கறதுக்காக அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வராங்க அங்கே வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது தன்சிகாவுக்கு வந்து என்ன மாதிரியான சவாலான விஷயங்கள் நடந்தது யாரோ ஒருத்தர் வந்து தன்சிகாவை கொலை செய்வதற்காக துரத்து துரத்து துறத்துறாங்க அவங்க வந்து கலையரசரையும் வந்து கொள் தான் ஏற்கனவே வந்து கொன்னுடுறதா காமிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பின்புலத்தில் யார் வந்து காரணமாக அமைகிறாங்க என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் சப்ஜெக்ட்டில் வந்து விக்கி ஆனந்த் இந்த படத்தோடைய கதையை வந்து கேரி பண்ணியிருக்கிறது டெஃபனெட்டாக வந்து தமிழில் வந்து இந்த மாதிரி கதை அமைப்புகள் கொண்ட திரைப்படங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு முயற்சியை வந்து எடுத்ததுக்காக விக்கி ஆனந்தை வந்து ஸ்பெஷலாக நம்ம பாராட்டலாம் பட் அது நிறைய இடங்கள்ல வந்து மேக்சிமம் வந்து கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் பண்ணியிருக்கிறாரு ட்வில் கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்துருக்கீங்கன்னா அவர் நிறைய இடங்களில் ட்ரை பண்ணியிருக்கிறார் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் எதுக்கு முன்னாடி வந்த படங்களுடைய தழுவல் மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் செஞ்சுருக்கிறாரு பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அங்கங்கே லாகாக தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேருந்தே வந்து கதையில் வந்து ஒரு டெப்த் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை அதாவது இந்த கதை வந்து எதை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவே வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அவர் கொடுக்காததுனால அந்த கதையில் வந்து ஒரு டெப்த் இல்லாதனால கிட்ட மனசில் வந்து லைட்டாக வந்து ஒட்டுறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து அங்கே சருக்களாக இருக்குது பட் பர்ஃபாமன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலையரசன் வந்து இந்த படத்தில் அவருக்கு என்ன வேலை கொடுத்தோமோ அப்படிங்கிறத நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து கலையரசனையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் கொடுத்தது படத்துடைய கதாநாயகி தன்ஷிகா ஏன்னா வந்து செகண்ட் ஆஃப் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து படத்தை வந்து தூக்கி அவங்களுடைய தோளில் சமைக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அதை மேக்ஸிமம் வந்து எவ்வளோ பண்ணணுமோ அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து காஸ்ட்யூம்ஸ்லாம் வந்து ரொம்ப நீட்டாக நிக்தா அப்படிங்கிறவங்க அழகாக வந்து தன்சிகா வந்து இதுவரைக்கும் பார்த்த மாதிரி இல்லாமல் ஒரு அழகான ஒரு தன்ஷிகாவை இந்த படத்தில் வந்து அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் மூலமாக காமிச்சிருக்கிறாங்க கோபி அவருக்கு வந்து யூஸ்வலான கேரக்டர் மாதிரி இல்லாமல் மிரட்டலா கண் பார்வையிலே மிரட்டுற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் வந்து மிரட்டியிருக்காங்க ஷான் லோகேஷோடைய எடிட்டிங் வந்து ரொம்ப நீட் அண்ட் கிறிஸ்பியாக வந்து ஒரு கட்ஸை வந்து கொடுத்துருக்காரு பிரசன்னாவோட சினிமாட்டோகிராஃபி ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவிக்கு வந்து எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஏன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மட்டும் தான் அவருக்கு கொடுத்த லொக்கேஷன் அது அழகாக வந்து பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் மேகமலையை சுற்றி உள்ள அந்த இயற்கை சீனரிஸை வந்து ரொம்ப அழகாக வந்து படம் பிடிச்சிருக்கிறாரு ஷான் லோகேஷோட எடிட்டிங் வந்து ரொம்ப கிறிஸ்பாகவும் நீட்டான கட்ஸாகவும் இருக்குது அதுக்கப்புறம் ஜோகன் சிவனேஷோட மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர்ல நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணிடுவேன் ஏன்னா சைக்கோ தில்லருக்கு வந்து இந்த டங்கு நான் அடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்து ஒரு எஃபெக்ட் கொடுப்பாங்க எல்லாரும் வந்து பயந்து அப்படியே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளை பதட்டப்பட வைக்காம ரொம்ப கேஷுவலாக வந்து ஒரு ஆர் வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ டெக்னிக்கலா வந்து இந்த டீம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை வந்து புதுசாக ஒரு டைமென்ஷனில் கொடுக்கறதுக்காக மேக்ஸிமம் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க அதுல பாதிக்காத தாண்டவும் செஞ்சுருக்கிறாங்க ஸோ திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைக்கோ தில்லர் மூவிஸ் வந்து பாக்குறவங்க ரொம்ப டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நாட்களுக்கு இல்லாம அவங்களுக்கு லைக் பண்ற அளவுக்கு இந்த உரு திரைப்படம் டெஃபினா இருக்கும் இந்த உரு படத்துக்கு நம்ம காவிரி டாக்கி ரேட்டிங் மீண்டும் காவிரி மூவி பீபிள் சந்திப்போம் நன்றி வணக்கம்